அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாட்டத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியின் 17 வயது மகன் சாதி பெயரை சொல்லி வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ஏற்கனவே நாங்குநேரியில் இதுபோல பட்டியலின மாணவர் சக மாணவர்களால் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்வலியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதேபோல மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. மனோஜ்குமார் நேற்று அவரது வீட்டின் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக காரில் வந்த சிலர் அவரை மோதுவது போல் வந்ததால் கோபத்தில் கத்தியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்து அவர்கள் மனோஜ்குமாரை சூழ்ந்து தாக்கியுள்ளனர். அங்கிருந்த மக்கள் அவர்களை தடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பினர். நேற்று மாலை மீண்டும் வந்து வீட்டில் தனியாக இருந்த மனோஜ்குமாரை சரமாரியாக தலையில் பீர் பாட்டிலால் தாக்கி அறிவாளால் வெட்டிவிட்டு பட்டியல் சமுதாய மக்களை அடித்தால் யார் கேட்பார் என கூறி சென்றுள்ளனர். காயமடைந்த மனோஜ்குமார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி மேலப்பாட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்று காலை தனியார் பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை எஸ்பி, டிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். யாரையும் கைது செய்யாததால் மலையில் சென்று குடியிருக்கப் போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். போலீசார் சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். சிறுவன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது.